நான் கடந்து வந்த பாதையை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜெயேந்திரர் வாழும் வழக்கும் என்கிற நூல் ஒரு மிக அருமையான ஒரு நூல். நக்கீரனில் சங்கரராமன் படுகொலை பற்றி வந்த விவரங்கள் தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டு கட்டுரை வாரியாக தொகுக்கப்பட்ட நூல் அது. சங்கரராமன் என்று படுகொலை செய்யப்பட்டார், எப்படி படுகொலை செய்யப்பட்டார், அதில் ஜெயேந்திரர் எப்படி சிக்கினார், அவர் மீது நடந்த வழக்கு விசாரணை என்ன, புலனாய்வுத்துறை அதிகாரி பிரேம்குமார் செய்த முயற்சிகள் என்ன, அப்பு என்கிற குற்றவாளி என்ன செய்தார், கதிரவன் தலைமையில் வந்த கூலிப்படை எப்படி சிக்கியது போன்ற அனைத்து விவரங்களும் அதில் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் என்பது ரவி சுப்பிரமணியம் என்கிற ஒரு கேரக்டர். ரவி சுப்பிரமணியம் என்பவர் ஜெயேந்திரருக்கும் அப்புவுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டார். அவர்தான் அப்புவை சங்கர மடத்திற்கு அழைத்து வந்தவர். அவர் தற்கொலை செய்து கொள்கிறேன் என கங்கையை நோக்கி சென்றவர் அங்கிருந்து வந்து சரணடைந்து அந்த வழக்கில் அப்ரூவர் ஆனார். அவர் அளித்த வாக்குமூலங்கள் மிகப்பெரியவை. சங்கரராமன் என்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் கணக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்தில் சந்திரசேகர சரஸ்வதி என்கிற ஜெயேந்திரருக்கு மூத்தவருக்கு மிக நெருக்கமாக இருந்தார். நட்சத்திரம்படியும் நாள்படியும் அவர் இன்னொரு சங்கராச்சாரியாராக வருவதற்கு தகுதி படைத்தவர். பழைய சங்கராச்சாரியாரான சந்திரசேகரேந்திர சரஸ்வதியுடன் சேர்ந்து காசிக்கு சென்று அவருடன் பாத யாத்திரையாகவே பல இடங்களுக்கு சுற்றியவர். அவருக்கும் பழைய சங்கராச்சாரியாருக்குமான நெருக்கம் என்பது ஜெயேந்திரரை பொறாமை கொள்ள வைத்தது. அதனால் ஜெயேந்திரர் சங்கராச்சாரியாராக வந்த பிறகு அவர் சங்கர்ராமனை பழிவாங்க தூண்டினார். சங்கர்ராமன் குருமூர்த்தி போன்ற பழைய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பக்தர்களுடன் சேர்ந்து சோமசேகர கணபாடிகள், சோமா என்றால் சந்திர, சேகரா என்றால் சந்திரசேகர, கணபாடிகள் என்றால் சரஸ்வதி, சரஸ்வதி என ஒரு மொட்டை கடிதாசு பிராமண பக்தர்களுக்கு எழுதி அனுப்ப தொடங்கினார். அதில் முக்கியமானது சர்வசிரேஷ்ட ஸ்திரீகளையும் என ஜெயேந்திரர் செய்யக்கூடிய காம லீலைகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். மடத்தில் நடக்கும் ஊழல்கள், மடத்தில் நடக்கும் காமலீலைகள் என அனைத்தையும் அவர் எழுதி 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 அவரும் குருமூர்த்தியும் சேர்ந்து அனைவருக்கும் அனுப்பி கொண்டிருந்தனர். ஆகவே அவர்களை என்ன செய்வது என அவர் யோசித்தார். குருமூர்த்தி ஆடிட்டர் மற்றும் பத்திரிகையாளர் என்ற நிலையில் இருந்ததால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சங்கர்ராமனுக்கு நெருக்கமான ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் என்பவரை ஜெயேந்திரர் தாக்கினார். ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கு என்பது முதல் வழக்கு. அடுத்தது சங்கர்ராமனை படுகொலை செய்ய அப்புவை தூண்டிவிட்டார். அப்பு, ரவி சுப்பிரமணியம், சங்கராச்சாரியார் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து நடத்திய சதித்திட்டத்தின் விளைவாகத்தான் சங்கரராமன் கொல்லப்பட்டார். சங்கரராமன் கொல்லப்பட்ட போது முதலில் எதுவும் தெரியவில்லை. நக்கீரன் களத்தில் குதித்தது. சங்கராச்சாரியாரிடமே நேரடியாக சென்று பேட்டி எடுத்தது. அப்பொழுது கோவிலில் கொலை நடப்பது பற்றி தெளிவாக பேசினார். சர்ச்சில் கொலை நடக்கிறது, மசூதியில் கொலை நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படவில்லை, கோவிலில் கொலை நடந்தால் மட்டும் பெரிதாக பேசுகிறார்கள். இந்த சங்கர்ராமன் நல்லவன் இல்லை, ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அவனை யாராவது எனது பக்தர்கள் கொண்டிருப்பார்கள், என் கால் நகம் வலித்தால் கூட அழக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் யாராவது சங்கர்ராமனை கொண்டிருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என நக்கீரனிடம் கேள்வி எழுப்பினார். அதை ரகசிய ஒளிப்பதிவாக பதிவு செய்த நக்கீரன் அதை கோர்ட்டில் சமர்ப்பித்து அதற்கு ஆதரவாக நின்று கடைசி வரை சாட்சியமும் சொன்னது. இப்படி சங்கர்ராமன் கொலை வழக்கில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நக்கீரன் பதிவு செய்து கொண்டே வந்தது. அவர்கள் போலி குற்றவாளிகளை சரணடைய சொல்லி போலீஸ் சொன்னவுடன் போலி குற்றவாளிகளை சரணடைய சொன்னார் ஜெயேந்திரர். அந்த போலி குற்றவாளிகள் யார் என நக்கீரன் புலனாய்வு செய்து கண்டுபிடித்தது.
அந்த போலி குற்றவாளிகளை சரணடைய செய்தது அப்பு, கதிரவன் மற்றும் ரவுடி கும்பல்தான் என முதல் முறையாக சங்கர்ராமன் கொலை வழக்கில் அப்பு, கதிரவன் போன்ற ரவுடி கும்பல்களின் தொடர்பை நக்கீரன் அம்பலப்படுத்தியது. இப்படி புலனாய்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ரவி சுப்பிரமணியம் ஆகட்டும், அப்புவாக இருக்கட்டும், சங்கர்ராமன் குடும்பமாக இருக்கட்டும், சங்கராச்சாரியராக இருக்கட்டும், பாலபெரியவர் சின்ன சங்கராச்சாரியராக இருக்கட்டும், அவரது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பயோடேட்டாவாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் எப்படி இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் கொலை செய்தார்கள், எப்படி சங்கராமன் வெட்டி கொல்லப்பட்டார், ஒரு மடத்தின் அதிபரான சங்கராச்சாரியார் எப்படி இப்படி ஒரு துணிகர செயலில் ஈடுபட்டார், இந்த துணிகர செயலில் ஈடுபட்ட சங்கராச்சாரியாரை கைது செய்ய ஜெயலலிதா ஏன் முடிவெடுத்தார், எப்படி முடிவெடுத்தார், எந்த சூழ்நிலையில் முடிவெடுத்தார், ஒரு தீபாவளி தினத்தன்று ஹைதராபாத்தில் இருந்து சங்கராச்சாரியாரை கைது செய்து தனி விமானத்தில் கொண்டு வந்து காஞ்சிபுரம் கோர்ட்டில் அவரை ஆஜர்படுத்தும் வரை நடந்த நிகழ்வுகளை முழுவதுமாக பதிவு செய்துள்ள புத்தகம்தான் ஜெயேந்திரர் வாழ்வும் வழக்கும். சென்னை புத்தக காட்சி, நக்கீரன் பதிப்பகத்தின் அரங்குகள், F54 450 451 212 213 மற்றும் 239. நக்கீரன் டிஜிட்டல் அரங்கு எண் M12. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.